இந்த 90s கிட்ஸ் யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு தொடர் அப்படின்னா வந்து விஜய் டிவியில் வந்த லொல்லு சபா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி தான். ஸோ அந்த லொல்லு சபா டீமே பார்த்தீங்கன்னா எல்லோரையுமே இயல்பாகவே கவருவாங்க, எல்லாருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. ரசிகர்கள் இவர் தான் எனக்கு பிடிக்கும், இவரை பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரையுமே ரசிகர்கள் கொண்டாடினாங்க, அவங்களும் அந்த அளவுக்கு நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. குறிப்பாக சேஷு அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு திறமை, அவ்வளவு நகைச்சுவை உணர்வு, நகைச்சுவை திறமை, அப்படி இருந்தும் கூட கடைசியாக சில படங்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகி அவர் வந்து கடைக்கோடி ஆடியன்ஸ்க்கும் தெரிகிற அளவுக்கு புகழ் பெற்றாரு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா அண்மையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவரை காப்பாற்ற முடியாமல் வந்து அவர் வந்து தவறிட்டார். இப்போது அவர் அட்மிட் செய்யும் போதே அவருடைய குடும்பத்தாரும் சரி லொல்லுசபா டீமும் சரி என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு 10 லட்சம் தேவைப்படுது ஆப்ரேஷனுக்கு, அது இருந்தால் காப்பாற்றலாம், தயவு செஞ்சு உங்களால் எவ்வளவு தொகை முடியுதோ அதை அனுப்புங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் வேண்டுகோள் வச்சாங்க. அப்போவே நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னா, எப்பா லொல்லு சபா டீமு சேசு அப்படின்னாவே கண்டிப்பாக சந்தானம் டீம் தான், சந்தானம் இன்னைக்கு வந்து எவ்வளவோ கோடி சொத்து வச்சுக்காரு, எவ்வளவோ கோடி சம்பாதிச்சுக்காரு, எவ்வளவோ கோடி சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அவர் நினச்சா இந்த 10 லட்சம்னா ஒரு பெரிய விஷயமே இல்லையே, அவர்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு தான் எல்லாருமே சோசியல் மீடியாவில் தங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னான்னா, ஏப்பா சந்தானத்துக்கிட்ட அவங்க கேட்காமையாக வந்து இப்படி வந்து பொதுமக்கள்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க, சந்தானத்தில் கேட்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு அப்படிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்கு வந்து அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, சந்தானத்தை வந்து பிடிக்க முடியாமல் போயிருக்கோம், அவர் வெளியூரில் எங்கேயோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்பார் அப்படிலாம் சொல்லி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னொரு காமெடி நடிகரான டெலிஃபோன் ராஜர்கள் பார்த்தீங்கன்னா சந்தானத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணிக்காரு. சந்தானத்துக்கு இந்த 10 லட்சம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அவர் மட்டும் மனசு வச்சுருந்தார்னா சேசுவை உயிரை காப்பாற்றிக்கலாம், அவர் இன்றைக்கி நம்ம கூட இருப்பார். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் 1 ரூபா கூட கொடுக்காம அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு வந்து ரொம்ப சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். சந்தானம் இப்படி பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல, ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சந்தானத்தை பயங்கரமாக கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காரு, விமர்சனம் செஞ்சிருக்காரு.